மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் வழங்கும் கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் வருண் நடிக்கும் ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கடந்து போன வாழ்க்கையை பத்தி யாருமே நினைச்சு இங்க ஃபீல் பண்ணக்கூடாது. கரண்டா நம்மளுக்கு என்ன நடக்க இருக்குமோ அந்த விஷயத்த நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி நம்மளோட லைஃப வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சர்க்காசமா அவங்களுடைய டிவோர்ஸ் பத்தி மறைமுகமா ஒப்பனை பண்ணிருக்காங்க ஆக்ட்ரஸ் பிரியங்கா நல்காரி. ரீசெண்டா சீதாராமம் சீரியல்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, ஆக்ட்ரஸ் பிரியங்கா நல்காரியும் ராகுல் வர்மா அப்படின்ற ஆண்டர்பிரினரும் மலேசியால கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகிடுச்சு அப்படின்றத ஒப்பனை பண்ணிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது பேரண்ட்ஸோட சப்போர்ட் எதுவுமே இல்லாம அவங்க ரெண்டு பேருமே அபிஷியலா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ராகுல் வீட்டோட சைட்ல இருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு, நாங்க எல்லாருமே இப்போ சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய யூடியூப் சேனல் பக்கத்துல வீடியோவுமே அப்லோட் பண்ணிருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளாவே பிரியங்கா நல்காரி தன்னோட சோசியல் மீடியால இருந்து அந்த மேரேஜ் வீடியோவா இருக்கட்டும் தன்னோட ஹஸ்பண்டான ராகுல் கூட எடுத்துக்கிட்ட எல்லா வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க, தன்னோட ஹஸ்பண்டை அன்ஃபாலோவுமே பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணதுல இருந்து பல பேருமே பிரியங்கா என்னாச்சு உங்களோட ஹஸ்பண்ட் நீங்க பிரிஞ்சிட்டீங்களா, ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற கேள்விக்கு வந்து எதுக்குமே ரிப்ளை கொடுக்கல. ஆனா Q&A செஷன் வச்சிருந்த போது கூட நான் இப்ப சிங்கிள் தான் அப்படின்றத ஓபன் பண்ணிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ மூலமா வேற ஒரு விஷயத்த கன்வே பண்ணிருந்திருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு விஷயம் இல்லையே, நம்மளோட லைஃப் ஏன் இப்படி இருக்கு, ச்சே இப்படி எல்லாம் ஆகும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கடந்து போன விஷயத்தை பத்தி நம்ம நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி ப்ரெசன்ட் டேவை எப்பவுமே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுக்கு இந்த லைஃப் ஆச்சு கிடைச்சிச்சே அப்படின்றத பத்தி எப்பவுமே சந்தோஷமா பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க. எல்லாரோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தியுமே ஷேர் பண்ணிருக்காங்க. இதனால அவங்களுடைய பாஸ்ட் லைஃப பத்தி சொல்றதுக்கும் விரும்பல, அப்படி நடந்ததை நினைச்சு நான் ஃபீலுமே பண்ணல, இதுக்கப்புறமா வாழப்புற லைஃப பத்தி மட்டும் தான் நான் யோசிக்க போறேன் அப்படின்றத பத்தி மறைமுகமா ஷேர் பண்ணிருக்காங்க. இது போக சன் டெலிவிஷன்ல எதனிச்ச சீரியல நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் ஆக்ட்ரஸ் மதுமிதா. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இப்ப அவங்களை பத்தி தவறா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ரூமருக்கு இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ரீசெண்டா ஒரு கார் ஆக்சிடென்ட்னால ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிருந்தாங்க மதுமிதா அப்படின்னும், அதுக்கப்புறமா போலீஸ் அவங்கள ரவுண்ட் அப் பண்ண உடனே அந்த போலீஸை தாக்கியிருக்காங்க அப்படின்னும், போலீஸ் இப்போ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் மதுமிதாவே எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்திருக்காங்க வீடியோ மூலமா. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் குடிக்கவே மாட்டேன், ட்ரங்க் அண்ட் டிரைவ் கிடையாது, அது ஒரு சின்ன மைனர் ஆக்சிடென்ட் தான், நானும் நலமா தான் இருக்கேன், அந்த போலீஸ் மேனுக்கு எதுவுமே கிடையாது, அவருமே நலமா தான் இருக்காரு, நான் அவரை ஒன்னும் அடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் மதுமிதாவோட சைட்ல இருந்து கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோசியல் மீடியால தன்னை பத்தி ஃபேக்கான ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு தன்னோட சைட்ல இருந்தே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வீடியோ மூலமா பதில் அளிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் மதுமிதா. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸ் நினைஞ்சிருங்க. மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் வழங்கும் கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் வருண் நடிக்கும் ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.